அஸ்லாமலைக்கு மண் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபுட் ஏரியா திருநெல்வேலி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தீபாவளிக்கு ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. ஸ்வீட் பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த சூப்பரான ஸ்வீட் ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு 1 bowl பாசிப்பருப்பு நான் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இது சரியா 125 கிராம் இருக்கும். பாசிப்பருப்பை கடாய்க்கு மாத்திரலாம். அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இந்த பாலில் பாசிப்பருப்பை நல்லா வேக வச்சிடலாங்க. மீடியம் ஹீட்ல ஸ்டவ்வை வச்சுக்கோங்க, ஹை ஹீட்ல வைக்க கூடாது. இப்போ பாசிப்பருப்பு இதில் நல்லா வேகட்டும். இது வேகதற்கு 15 to 20 minutes டைம் எடுத்துக்கிடுங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு டைம் கொஞ்சம் அதிகமாக தாங்க எடுத்துக்கிடும், ஆனால் இது அருமையாக இருக்குங்க. இப்போ பாசிப்பருப்பு நல்லாவே வெந்துட்டு திரும்பவும் மீடியம் ஹீட்ல கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஒன் பவுல் அரிசி மாவு எடுத்திருக்கேன், சரியாக 200 கிராம் இருக்கும். அரிசி மாவு சேர்த்துட்டு தொடர்ந்து நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம், கட்டி விழாத மாதிரி. பாசிப்பருப்பு நல்லா குழைவாக வெந்ததுக்கு அப்புறம் தாங்க அரிசி மாவு சேர்க்கணும். அரிசி மாவு நான் ஏற்கனவே வறுத்து தாங்க வச்சுருக்கேன். மொத்தமாக அரிசி மாவு சேர்க்கக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் கலந்து விடணும். நெக்ஸ்ட்டு சர்க்கரை பாகு நம்ம தயார் பண்ணிடலாம். 150 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 bowl தண்ணி சேர்த்துட்டு மிதமான சூட்டில் சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுகர் சிரப் ரெடி ஆகிட்டு இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு சுகர் சிரப்பை எடுத்து வச்சிடலாம். நம்ம கலந்து வச்சதை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதை கையில் நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி நம்ம தட்டிடலாம். கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தட்டிக்கோங்க, அப்போ தாங்க கையில் ஒட்டாமல் வரும். நல்லா இந்த மாதிரி தட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹோல்ஸ் போட்டுடலாம். மீடியம் சைஸில் ஹோல்ஸ் போட்டுட்டு டூத்பிக் குச்சியை வச்சு இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. இது உங்களுடைய சாய்ஸ் தாங்க, உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணுறேன், பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அவ்வளோதாங்க, எல்லாத்தையுமே டூத்பிக் குச்சியை வச்சு ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கடாய் ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் நல்ல சூடானதுமே ஆயிலில் சேர்த்துட்டு பொறிச்சு எடுத்துடலாம். ஹை ஹீட்டில் வச்சு தாங்க இதை பொறிச்சு எடுக்கணும். மீடியம் ஹீட்டில் வச்சு பொறிச்சு எடுக்கக்கூடாது. மீடியம் ஹீட்டில் வச்சு இதை பொறிச்சு எடுத்தீங்கன்னா எல்லாமே உதிர்ந்துடும். இப்போ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ திருப்பி போட்டுடலாம். இன்னொரு 2 நிமிஷம் வேகட்டுங்க, அதுக்கப்புறம் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு, இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதை சூடாகவே அப்படியே சுகர் சிரப்பில் போட்டணுங்க. இதை சூடாக சுகர் சிரப்பில் போட்டாதாங்க இனிப்பு நல்லா இறங்கும். ஒரு அரை மணி நேரமாவது சுகர் சிரப்பில் போடணுங்க, அப்போ தாங்க நல்லாயிருக்கும். ரொம்பவே டேஸ்டியான புதுவிதமான ஸ்வீட் ஈஸியாக முடிஞ்சிட்டு, நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.